இப்போ நாம
இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் we can add ginger garlic paste and we have to sort it nicely nalla vadakkanum appo da adoda raw smell pogum inji poondu vidoda raw smell poiruchu indha mari dark brown color varano na first point solirundale adhe mari ipo mukkiyamaana second point enna na empty salnala mint pudina romba important adu neenga serkanum indha empty gravy la இல்லன்னா நீங்க எதிர்பார்க்கிற டேஸ்ட் கிடைக்காது அதுக்கு அப்புறம் green chili பச்சை மிளகு அதுக்கு அப்புறம் கறி லீவ்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லாவே mix பண்ணுங்க நறுக்கி வெச்ச டொமேட்டோஸ் எல்லாம் இதல ஆட் பண்ணி தக்காளி நல்லாவே கலவையில mix ஆயிருச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் धनिया தூள் गरम मसाला காஷ்மீரி chili powder we'll add turmeric powder coriander powder गरम मसाला and காஷ்மீரி red chili powder to this and we will mix it nicely வாவ் இந்த கலர் பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம இந்த எம்டி சால்னா செய்யிறதுக்கு செமையா இருக்கு கலர் இதுல நம்ம சுமாரா ஒரு 500 ml தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணனும் mix பண்ணனதுக்கு அப்புறம் அது கொதிக்க விடணும் like the texture has been changed of empty gravy in that we should add 500 ml of water then we should mix it nicely and let it boil for some time நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு இதுல நாம கோக்கனட் பேஸ்ட் ஆட் பண்ண போறோம் இட் ஹஸ் பீன் பாயில்ட் வெரி நைஸ்லி இன்டு தட் வி வில் ஆட் கோக்கனட் பேஸ்ட் ஆஃப்டர் ஆடிங் கிரேட்டட் கோக்கனட் பேஸ்ட் வி கேன் see that it's boiling and all the ingredients has been cooked nicely இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோக்கனட் பேஸ்ட்ல ஆட் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே நல்லா பாயில் ஆயிட்டே இருக்கு எல்லா இன்கிரிடியன்ஸ் நம்ம சேர்த்தனாலே அதெல்லாம் நல்லாவே குக்க ஆயிட்டிருக்கு நவ இட்ஸ் தி டைம் டு ஆட் 750 ml ஆஃப் வாட்டர் டு திஸ் பிஃபோர் திஸ் இட்ஸ் எல் வி ஆடட் 500 ml ஆஃப் வாட்டர் இப்போ நம்ம 750 ml தண்ணி இதில ஆட் பண்ணனும் எல்லால கொதிக்க விடுங்க மில்லி லிட்டர் தண்ணி ஊத்துனோம் அதுக்கப்புறம் நல்லாவே கொதிக்க விட்டோம் ஆஃப்டர் ஆடிங் கிரேட்டட் கோக்கனட் வி ஆடட் 750 ml ஆஃப் வாட்டர் and we kept for boiling it now it's the time to add basin flour mixture இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னல மெயினா 3 பாயிண்ட்ஸ் எம்டி சால்னா செய்யும்போது வேணும்னு இதுதான் மூணாவது பாயிண்ட் நீங்க கடலை மாவு தண்ணி முக்கியமா இதல ஆட் பண்ணனும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த ரோட் சைடுல சாப்பிற மாதிரி எம்டி சால்னா டேஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் மெயினா நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்ல போறேன் இதுல நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ண போறோம் ஐயோ என்ன சிக்கன் மசாலா ஆட் பண்றாங்கன்னு நினைச்சிராதீங்க சிக்கன் மசாலானா வெஜிடேரியன் பவுடர் தான் அந்த பாக்கெட்ல கிரீன் கலர் மார்க் போட்டுப்பாங்க இது நீங்க போடிங்கனா 100% உங்களுக்கு அந்த எம்டி சால்னா அது நம்ம அந்த ரோட் சைடுல சாப்பிடுவோம் இல்லையா எக்ஸாக்ட்டா நான் வெஜ் அந்த கறி டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் தி மெயின் டிப் ஹியர் ஐ அம் கோயிங் டு சே இஸ் தட் வி ஹேவ் டு ஆட் சிக்கன் மசாலா பவுடர் ஓ ஐ அம் வெஜிடேரியன் அண்ட் ஐ வில் நாட் ஈட் ஹவ் வி கேன் ஆட் திஸ் சிக்கன் மசாலா டோன்ட் திங்க் லைக் தட் இட்ஸ் பியூர்லி வெஜிடேரியன் பவுடர் இஃப் வி ஆட் திஸ் we will get super empty gravy curry dile kadasi important point ennum pathina inda empty salna or moodi potu close panirunga 20 nimishathukku nalla kodikka vekkanum adu medium low flame la main last point in this the empty gravy should be closed with a lid let it boil for 20 minutes with medium low flame empty salna nallave kozhichiruchu nama first add pannom illaya marachiklaatiye kadal enna adu pathina ipo mele apdiye vandirukku idhan correct ana texture in the empty salna seyrathukku
ஆனா இவ்ளோ திக்னஸ் தேவையில்லை. This is the exact texture for required for empty gravy, but this much thickness is not required. So that we'll add a half liter of water and required salt for taste. அதிலே நம்ம இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி ஊத்துணும். கொஞ்சம் உப்பு டேஸ்ட்க்கு தேவையான அளவு போடணும். இந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் நீங்க இந்த பரோட்டா மேல இந்த எம்டி சால்னா ஊத்தும்போது அப்படியே அந்த பரோட்டா அப்படியே மிதந்துட்டே இருக்கும். இந்த எம்டி சால்னா பரோட்டா மட்டும் இல்ல, சப்பாத்தி, சாப்பாடு, நேசோறு, குஸ்கா, இடியாப்பம் இந்த மாதிரி நிறைய ஃபுட்லல நம்ம ஆட் பண்ணி சாப்பிடலாம். Let's garnish this empty gravy with coriander leaves. நம்ம இந்த எம்டி சால்னால கடைசியா ஒரு கைப்பொடி ஃபுல்லா கொத்தமல்லி இலை அப்படியே அந்த எம்டி சால்னா மேல தூவிரணும். அப்போ எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். கடைசியில ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறம் கடைசியா இந்த எம்டி சால்னா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 2 to 3 minutes போதும். அப்பதான் அந்த கொத்தமல்லி இலையோட फ्लेவர்ல அந்த எம்டி சால்னால mix ஆகும். We should close this empty gravy with a lid for 2 to 3 minutes, then only that coriander leaves flavor will be mixed in this gravy and we will get nice empty gravy and empty salna. மல்லி இலை எல்லாம் போட்டு 2-3 நிமிஷம் மூடி வச்சோம். இப்போ நம்ம திறந்துட்டோம். வாவ், அந்த கலர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி மனோ வேற லெவல்லயே இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியாவேல இந்த மாதிரி தான் இருக்கணும் எம்டி சால்னா. திஸ் இஸ் தி கரெக்ட் டெக்ஸ்டர். இட் கிவ்ஸ் குட் அரோமா ஆஃப் தட் கொரியாண்டர் அண்ட் ஆல் தி இன்கிரீடியன்ஸ் விச் வி ஹேவ் புட். Now it's the time for plating. பாத்தீங்களா அப்படி சூடா சூடா சூட எம்டி சால்னா ரெடி ஆயிச்சு. நம்ம அழகான ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிரலாம். Now we can see the empty gravy, it's very nice and it gives superb aroma. And finally we garnish this empty gravy with coriander leaves. கடைசியில நம்ம எம்டி சால்னா அப்படியே கொத்தமல்லி தலை வச்சு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிடலாம். கடைசியா நம்ம மனிஷா கிச்சன்ல சூப்பரான எம்டி சால்னா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த எம்டி சால்னா இது கூட எல்லாம் சேரும் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், இட் கோஸ் வித் இடியாப்பம், தோசா, சப்பாத்தி, நான், ரொட்டி அண்ட் கீ ரைஸ், ஈவன் வித் ஒயிட் பிளெயின் ரைஸ். திஸ் இஸ் சூப்பர் எம்டி கிரேவி இஸ் ரெடி ஃப்ரம் மனிஷா கிச்சன். நவ் லெட்ஸ் ஈட் இட். இது சாப்பிடுறது சும்மா அப்படி நம்ம தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட கூடாது. இத அப்படியே எடுத்து இந்த இடியாப்பத்துக்கு மேல அப்படியே ஊத்திரணும். அப்பதான் இது வேற சூடா இருக்கு இல்லையா, அந்த சூடுனால இந்த இடியாப்பத்துக்கு மேல அப்படியே அந்த குழம்போட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அப்படி ஊறி சொல்லும் போது எனக்கு நாக்கு வருது. உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி வாங்க சாப்பிடுவோம். ரோட்
சூப்பரான சவால் இந்த நான் வெஜிடேரியன் கிரேவிஸ்லாம் வெஜிடேரியனா இருக்க நீங்க ப்ரௌடா இருக்கணும் இந்த பரோட்டாலாம் சாப்பிட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நான் மைதா அதுக்கப்புறம் மைதால செஞ்ச எந்த இன்கிரீடியன்ஸும் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் சாப்பிட்றது இல்லை அதே மாதிரி உங்க வீட்லயும் உங்க குழந்தைங்களும் நீங்களும் சாப்பிட வைக்காதீங்க ஏன்னா இந்த மைதா சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால அதை சாப்பிடாதீங்க அது பார்க்கணுமா கோதுமை அந்த மாதிரி சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிடுங்க இன்னைக்கு நான் இடியாப்பம் பிளஸ் எம்டி சாதனா மீண்டும் நல்ல ஒரு கான்செப்டோட உங்க முன்னாடி நான் வருவேன் அதுவரை விடைபெறுகிறேன் உங்கள் எம்என் அக்ஷயா வணக்கம்